हेलो फ्रेंड्स, वेलकम टू तेनुस किचन। इन्नीकी नाम पनीर ग्रेवी एप्पडी पन्रदनु पाकलाम। रेंड कप गोधुमावे कोंजमा साल्ट आड पन्नी तन्नी ऊती नल्ला पेसंजिकुंग। साफ्ट आगर वरिकु नल्ला पेसंजी आयिल अप्लाई पन्नी तनिया एडुत्तु वेच्चिरुंग। ईर तुणीले कवर पन्नी वेच्चिरुंग। पनीर ग्रेवी फ्राई पन्रदुकु मूनु पेरिय वंगायत्त कट पन्नी एडुत्तिरुक्केन। मूनु तक्काली, पुलिप्पु जास्तिया इरुक्कर तक्कालिया इरुंदा नींगा रेंडु सेर्त्तुक्कुंग। 20 பல் பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 20 முந்திரி, 6 காஷ்மீரி chili seed ரிமூவ் பண்ணி எடுத்துர்க்கேன். பன்னீர் கிரேவி பண்றதுக்கு வீட்ல செஞ்ச பன்னீரை எடுத்துர்க்கேன். சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி ஆயில்ல போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கங்க. நீங்க பன்னீரை அப்படியே கூட கிரேவில ஆட் பண்ணிக்கலாம். ஆயில்ல இருந்து எடுத்து நார்மல் வாட்டர்ல பன்னீரை போட்றுங்க. அப்போதான் கிரேவில ஆட் பண்றப்போ சாஃப்ட்டா இருக்கும். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கேஷ்யூ, வெங்காயம், பூண்டு, இஞ்சி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் நார்மல் சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு ஆட் பண்ணுறதுக்கு மசாலா: 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கறி மசால், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நாம் எடுத்து வச்சுருக்கிற மசாலாவையும் இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளியோட தண்ணி சுன்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி 1/4 கப் பெரிய வெங்காயம், கறி லீவ்ஸ், ரெட் சில்லி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண மசாலாவை அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சுன்ற வரைக்கும் கொதிக்க வைங்க. 1 டேபிள்ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை ஆட் பண்ணி 2 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். சப்பாத்தி மாவை தேய்ச்சி கல்லில் போட்டு எடுத்துக்கோங்க. நம்மளோட சப்பாத்தி பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்கு. பன்னீர் கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு கிரேவி பண்ணால் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தேனூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.